தென்காசி மாவட்டம் இலத்தூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் என்பவர் தனது வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தார் அதற்காக செப்டிக் டேங்கை கடந்த நான்காம் தேதி திறந்தபோது உள்ளே எலும்புக்கூடு இருந்ததால் அங்கு வேலை செய்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பாக இலத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அத்துடன் அந்த எலும்புக்கூடு அங்கு எப்படி வந்திருக்கக்கூடும் என்பது பற்றியும் விசாரணை நடத்தினர் யாரையோ கொலை செய்து செப்டிக் டேங்கில் போட்டிருக்கக்கூடும் என்பதை உணர்ந்த போலீசார் அது யார் என்பது பற்றிய விசாரணையை தொடங்கினார்கள் அப்போது போலீசாருக்கு பின்மேற்கோள்குறி செக்ஸ் டார்ச்சர் காரணமாக நடந்த கொலை என்பது தெரிந்திருக்கவில்லை சவாலான இந்த வழக்கை கையில் எடுத்த இலத்தூர் போலீசார் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் யாராவது ஏழு மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்தார்களா என்பதை விசாரித்தனர் அப்போது இலத்தூர் பகுதியைச் சேர்ந்த மது என்ற மாடசாமி ஏழு மாதங்களுக்கு முன்பு மர்மமான முறையில் காணாமல் போயிருப்பது தெரியவந்தது அது தொடர்பாக இலத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவாகியிருந்ததுடன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் ஆட்கொணர்வு மனு நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது அதனால் லட்சுமணன் என்பவரின் வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு கூடு மாடசாமியுடையதாக இருக்குமா என சோதனை நடந்தது அதற்காக எலும்பு கூட்டின் மதுவின் உறவினர்களின் டிஎன்ஏ பரிசோதனைக்காக ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டது அதில் இரு டிஎன்ஏவும் ஒத்துப்போனதால் உயிரிழந்தது மது என்பது உறுதி செய்யப்பட்டது மதுவை எதற்காக யார் கொலை செய்தது என்பது தெரியாததால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அவருக்கு யாரும் எதிரிகள் இல்லை என்று உறவினர்கள் தெரிவித்துவிட்டதால் எதற்காக கொலை நடந்திருக்கும் என்பதை கண்டுபிடிப்பது போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்தது அதனால் கடந்த ஏழு மாதங்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த யாராவது சந்தேகத்துக்குரிய வகையில் வேறு ஊருக்குச் சென்றிருக்கிறார்களா என விசாரித்தனர் போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணையில் மதுவை கொலை செய்து உடலை செப்டிக் டேங்கில் வீசியதை மூவரும் ஒப்புக்கொண்டனர் இது குறித்து மாரியம்மாளின் இருபத்து நான்கு வயது மகள் பேச்சியம்மாள் என்ற பிரியா போலீசாரிடம் அளித்த வாக்கு மூலம் அதிர்ச்சியளிப்பதாக இருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் போலீசாரிடம் பிரியா அளித்த வாக்குமூலத்தில் நாங்கள் இலத்தூரில் குடியிருந்த வீட்டின் அருகே வசித்த மதுவுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது இருவரும் நெருக்கமாக பழகத் தொடங்கியதும் என்னுடன் மது புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அத்துடன் நாங்கள் நெருக்கமாக இருந்தபோது வீடியோக்களையும் எடுத்தார் அவற்றை வைத்து ஒரு கட்டத்தில் என்னை மிரட்டத் தொடங்கினார் அதையடுத்து நான் அவரிடமிருந்து விலகத் தொடங்கினேன் ஆனால் அவர் என்னை விடவில்லை இந்த விவகாரத்தை வீட்டினருக்கு தெரியப்படுத்தினேன் அதனால் அவரிடமிருந்து விடுதலையாக வேண்டுமானால் அவரை தீர்த்துக்கட்ட வேண்டுமென்கிற முடிவுக்கு நாங்கள் வந்தோம் அதனால் வழக்கம் போல நான் மதுவுடன் பழகிக்கொண்டே அவரை கட்ட சமயம் பார்த்து வந்தேன் ஒருநாள் அவர் ஒரு வீடியோவை காட்டினார் அதில் ஆணின் கை கால்களை கட்டிப் போட்டுவிட்டு உறவில் ஈடுபடுவது போல் இருந்தது அதுபோல நாமும் செய்யலாம் என்று மதுவிடம் சொன்னதற்கு அவரும் ஒப்புக்கொண்டார் அதனால் அவருடைய கை கால்களை கட்டிலுடன் கட்டினேன் பின்னர் அவருடன் மகிழ்ச்சியாக இருப்பது போல நடித்த நான் ஒரு கட்டத்தில் தலையணையால் முகத்தில் அழுத்திக் கொலை செய்தேன் பின்னர் அவருடைய உடலை மறைக்க திட்டமிட்டோம் அப்போது லட்சுமணனின் வீட்டில் ஆள் இல்லாமல் இருந்ததால் அந்த வீட்டின் செப்டிக் டேங்கை திறந்து உள்ளே உடலை போட்டு மூடிவிட்டோம் ஏழு மாதங்களுக்குப் பிறகு போலீசாரிடம் சிக்குவோம் என்பதை நினைத்துக்கூட பார்க்கவில்லை என தெரிவித்திருக்கிறார் டார்ச்சர் காரணமாக மது என்ற மாடசாமியை கொலை செய்த வழக்கில் பேச்சியம்மாள் அவருடைய மகள் மகன் ஆகியோரை கைது செய்த போலீசார் மூவரையும் செங்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்